ஒரு பந்தா காட்டுறதுக்காக சினிமா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச ஆரம்பிச்ச வார்த்தைகள் நாள்பட அந்த வார்த்தைகள் நம்பிக்கையோட பேச ஆரம்பிச்சு. எங்கேருந்து நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியல, அதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது, மியூசிக் நாலேஜ் கிடையாது, ப்ராப்பராக நடிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது, ஆக்சுவலி ஒழுங்காக பேசக்கூட தெரியாது ஆக்சுவலி. பட் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஒரு அதுக்கு ஒரு சக்தி பறக்குதுன்ற மாதிரி நான் என்னமோ ரொம்ப வெறும் ஒரு மூட நம்பிக்கையோடு வந்து அந்த வார்த்தையை ரொம்ப நம்பினேன். நான் மட்டும் ரொம்ப நம்பி திருப்பி திருப்பி வந்து சென்னைக்கு போகிறேன், மெட்ராஸ் போகிறேன், மெட்ராஸ் போகிறேன்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஆக்சுவலி சொல்ல ஆரம்பித்து நான் இங்கே வந்தேன். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இத்தனை பேர் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பெரிய அனுபவசாலிகள், நீங்களாம் சாதாரண ஆட்களா, எத்தனை பேரை வாழ வச்சு, எத்தனை பேர் ஸ்டேஜ் ஏற்றி பார்த்த கூட்டம் நீங்கள். உங்கள் முன்னாடி வந்து நானும் ரெண்டு வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வந்து ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன், இல்லை அட்லீஸ்ட் எங்கள் அம்மாவோட புண்ணியம் வந்து எனக்கு சேர்த்துருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்னைக்கு விழாவோட நாயகன் வந்து ஆனந்த் கிருஷ்ணா. என்றைக்குமே எப்போ ஜெயிச்ச படத்துக்கு பின்னாடியும் அந்த விழாவோட நாயகன் வந்து அதோட கதை எழுத்தாளர் அந்த டைரக்டர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு விழா நாயகன் நான் சொல்லுவேன். எப்போவுமே இந்த படம் இல்லை, நான் ஜெயிச்ச ஃபஸ்ட்டு நான் படம், பிச்சைக்காரன் படம், எல்லாத்துக்கு பின்னாடியுமே அதோட இயக்குநர்கள் இருக்காங்க. அதாவது சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும், ஒரு 6 மாதம் ஆகும், அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 4 மாதம் ஆகும். ஆனால் அந்த கதை எழுதுறது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கருவை சுமக்கிற மாதிரி. அதாவது சசி சார் வந்து அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது அழுதார் அந்த போர்ஷன் வரும்போது. அப்போ எழுதும்போது எத்தனை தரம் வளர்த்துருப்பார் பிச்சைக்காரன் பண்ணும்போது, அதே மாதிரி ஒரு எமோட் பண்ணி ஆனந்த் சொல்லும்போது அவருக்கும் கண்ணீர் வருதுன்னும் போது ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு டைரக்டரும் தான் கதையை வந்து அம்மாவை கருவை சுமக்கிற மாதிரி சுமக்கிறாங்க. ஸோ உங்கள் குழந்தை இன்னைக்கு டெலிவரி ஆகி வந்து மக்களால் பெருசாக பேசப்பட்டிருக்கு ஆனந்த். ஸோ அந்த விஜயராகவன் நீங்கள் தான். நான் அந்த படத்தில் பேச ஒவ்வொரு டைலாகும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சீனும், என்னோட ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு திருப்புதலும் எல்லாமே ஆனந்தோட எக்ஸ்பிரஷன் தான், ஆனந்த மைண்டில் உள்ளது தான். ஸோ இன்னைக்கு விழா நாயகன் நீங்கள் தான். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஜெயிச்சதை நினைக்கும் போது. உண்மையிலேயே நான் லாஸ்ட் மெடியில் சொல்லும் போது சொன்னேன், அட்லி மாதிரி இன்னொருத்தர் லோகேஷ் கனகராஜன் மாதிரி நீங்களும் அடுத்தது விஜய் அஜித்லாம் வச்சு பெரிய பெரிய படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.